எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள், எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட ஜேசுவை போல எங்கள் வாழ்க்கையில் யாரும் இடைப்பட முடியாது. நாங்கள் ஆயிரங்கள் பார்த்தாலும், எங்களை சுற்றி கோடி சனங்கள் இருந்தாலும், ஜேசுனுடைய அன்பை போல எதுவும் இருக்காது. அவரை புகழ்வோம். எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து கொண்டு ஆண்டவரை வாழ்த்துவோம். நன்றி இயேசுவே, நீர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைக்காகவும் நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி இயேசுவே. உம்முடைய வாழ்விலே ஆண்டவரே எங்களை இணைத்து கொண்டு எங்களுடைய அன்பை ஆண்டவரே நீர் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்காக நன்றி இயேசுவே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அல்லது இன்னும் கண்டு பிடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அல்லது இன்னும் கண்டு பிடிக்கலே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழவிழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலே. அழ மனுஷ மறந்த நீங்க என்ன தூக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சொல்லுவோம் உள்ளத்தினாலிருந்து ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆண்டவரே, சில நேரங்களில் என் வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து ஆண்டவரே எதுவும் இல்லாத அனாதையாக இருந்த நேரத்தில் எல்லாம், நான் தவித்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே என்னை உயர்த்தி மகிழ்ந்தீர் அப்பா. நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஆண்டவரே யாரும் மற்ற அநாதை போல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட நீர் என்னை உமது சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டேன். நன்றி ஆண்டவரே. என் குறை குற்றங்களை எல்லாம் பாராமல் நீர் ஒரு நல்ல தகப்பன் என்பதனை ஆண்டவரே எனக்கு பலமுறை உணர்த்தியிருக்கிறேன். என் குடும்பத்துக்கு உணர்த்தியிருக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள அங்கத்தவருக்கு நீ உணர்த்தியிருக்கிற ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நீர் செய்த அந்த அற்புதங்களுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிற தகப்பனே. நன்றி இயேசுவே.
காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமை இல்லாத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமை இல்லாத நீ மறக்கலையே. நான் உழைச்சு போய் கிடந்து நான் உறக்கப்பட்டு கிடந்து என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலை. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், யாராதிப்பேன் அழகி என்னை மன்னிக்க வந்த அழகி, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. சொல்வோம், உம்மை யாராதிப்பேன் அழகி என்னை மன்னிக்க வந்த அழகி, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. சொல்வோம், உம்மை யாராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை யாராதிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு தகப்பனே, நீ செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி கூறுகிற தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ். எனக்கு அருமையானவர்களே, விவிலியத்திலே பல நபர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பழைய ஏற்பாட்டிலே வெகுவாக கதைக்கப்படுகின்ற ஒரு மனிதன் தான் தாவீது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல அற்புதமான விஷயங்களை ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் நடத்துகின்றார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நாங்கள் இந்த நாளில் நாங்கள் ஆராய்வோம். அவனுடைய வாழ்க்கையிலே விசேஷ விதமாக ஒரு 15 காரியங்களை ஆண்டவர் செய்கின்றார். 15 ஒரு விசேஷித்த அம்சங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே இந்த நிமிஷம் ஒரு 3 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை கொள்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, முதல் விஷயமாக பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமாக ஒரு வித்தியாசமான ஆயத்தத்தோடு அவன் இருந்தான். வித்தியாசமான ஆயத்தம், டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன், ஒரு வித்தியாசமான ஆயத்தம். என்ன ஆயத்தம் என்றால், நாங்கள் 1 சாமுவேல் புத்தகத்திலே 16:5 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிற பொழுது, உன்னுடைய குடும்பத்திலே ஒருத்தனை நான் அரசனாக நியமிக்கப் போகிறேன், எல்லோரும் தூய்மையாகி கொண்டு வாங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா, குடும்பத்திலே அவன் எல்லா மகன்களையும் தூய்மையாக்கி கொண்டு வருகிறான். அந்த இடத்திலே தாவீது இல்லை. எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது ஒருத்தன் கூட அரசன் இல்லை. ஆகவே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சாமுவேல் சொல்கின்றார், இவர்கள் ஒருவன் கூட இல்லை, வேறு யாராவது இருக்கிறார்களா? தாவீது அப்பொழுது தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்த்து கொண்டு வருகிறான். அவன் வந்த உடனே என்ன நடக்கிறது என்றால், மற்றவர்களுக்கு இருந்த அந்த ப்ரிப்பரேஷன், அந்த தூய்மையாக்க சடங்கு இவனுக்கு இல்லை. உடனே அவன் தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்து அரசனாக நியமிக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தான். அதனால் அந்த நிமிஷம் வரும் பொழுது உயர்த்தப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களை உயர்த்துகின்றவராயிருக்கிறார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பேன். நான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன். நான் படுக்கையில் இருந்தாலும் ஆயத்தமாக இருப்பேன். நான் தொழிலில் இருந்தாலும் ஆயத்தமாக இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் என்னை சந்திக்க வருகின்ற அந்த நேரத்தில், என்னை உயர்த்துகின்ற அந்த நேரத்தில், நிச்சயமாக நான் ஆயத்தமாக இருக்கிற பொழுது என்னை உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசம். ஆகவே தாவீதை போல எப்பொழுதும் எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே தாவீதியிடம் இருந்த அந்த குணநலங்களில் ஒன்று என்னவென்றால், டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன், ஒரு வித்தியாசமான ஆயத்தம். அவன் அதற்கென்று சொல்லி நேரம் ஒதுக்கி, அதுக்கென்று சொல்லி நாட்களை ஒதுக்கி அல்ல, இல்லை, எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தான். இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் என்னென்றால், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த நோக்கம் வித்தியாசமானது. விவிலியம் சொல்கிறது, யாட் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். அவனுடைய வாழ்க்கையிலே நோக்கம் வித்தியாசமானது. பாருங்கள், கோலியாத்தை கொண்டு விட்டால் என்ன கிடைக்கும் என்று எல்லோரும் கதைக்கின்றார்கள். அவர் அவனுடைய அரசனுடைய மகனை திருமணம் முடித்துக் கொள்வாராம், இனிமேல் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லையாம், எல்லோரும் அதை பற்றி தான் பேசுகின்றார்கள். ஆனால் தாவீதிற்கு அது எல்லாம் நோக்கம் இல்லை. என்ன நோக்கம் என்றால், என் ஆண்டவரை பழித்து பேசிய இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆண்டவரை பழித்து பேசி இவனை நான் அழிப்பேன், அவ்வளவுதான்.
என்ன நடக்கிறது? அவனை அழித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? அரசனிடத்தில் போய் நான் அவனை கொன்று விட்டேன், இப்பொழுது உன் மகளை திருமணம் எடுத்துக்கொடு அல்லது என்னுடைய வரி விலக்கை ஏற்படுத்தி கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை. அவனை கொண்டு விட்டு அவன் பாட்டிலே அவனுடைய வேலையை பார்க்க போய்விட்டான். ஏனென்றால் அவனுடைய நோக்கம் மற்றவர்களுடைய நோக்கத்தை போல் இருக்கவில்லை. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை வழிபடுகிறேன் என்றால் என்னுடைய உள்ளத்தின் நோக்கம் என்ன? ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காகவா? அல்லது என்னை படைத்த ஆண்டவரை நான் வணங்க வேண்டும், என்னை படைத்த ஆண்டவரை நான் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கமா? ஏனென்றால் எங்கள் நோக்கத்தை பொறுத்துதான் அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களிலே வரும். நான் குடும்பமாக ஆண்டவரை நேசிக்கிறேன், குடும்பமாக ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன் என்றால் என்ன நோக்கம்? ஒரு நோக்கமும் இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இந்த கிருபைக்காக நான் உம்மை நான் நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்ற அந்த நோக்கத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை உயர்த்துபவராக இருக்கிறார் என கருமையானவர்களே. ஆகவே எங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தாவீதிற்கு இருந்த அந்த உறவு வித்தியாசமானதாக இருந்தது. பார்ட்னர்ஷிப், தாவீதுக்கு இருந்த அந்த பார்ட்னர்ஷிப், அந்த உறவு வித்தியாசமானதாக இருந்தது. என்ன உறவு பாருங்கள். கோலியாத் சொல்கிறான், நான் வாளோடும் தடிகளோடும் வருகிறேன், உன்னை கொல்லப் போகிறேன். இவன் சொல்கிறான், நீ வாளோடும் தடிகளோடும் வருகிறாய், ஆனால் நானோ வாளும் ஆண்டவருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி. அப்படி என்றால் நீ உன்னுடைய உறவு வாளோடும் தடிகளோடும் உள்ள உறவு, ஆனால் என்னுடைய உறவு வாளும் ஆண்டவரோடு உறவு. ஆகவே நிச்சயமாக எனக்கு தெரியும் உன்னால் என்னை வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய உறவு, எங்களுடைய பார்ட்னர்ஷிப் எதோடு இருக்கிறது? என்னோட பிஸ்னஸ் செய்பவர்களோடையா, அல்லது என்னுடைய நண்பன் நண்பிகளோடையா, அல்லது யாரையோ ஒருத்தரை எதிர்பார்த்து அவர்களோடு தான் என் உறவை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னை நேசிக்கிற, என்னை எப்பொழுதும் விட்டு கொடுக்காத ஆண்டவரோடு என் உறவு இருக்கிறதா? ஆகவே இந்த மூன்று காரியங்களை குறித்தும் இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலிருந்து தியானித்து பார்ப்போம். என்னுடைய தாவீதை போல எனக்குள் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறதா? என் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கிறதா? ஒரு டிஃப்ரெண்டான பார்ட்னர்ஷிப் இருக்கிறதா? இந்த மூன்று விஷயங்களும் இருந்தால் ஆண்டவருடைய செல்ல மகனாக மகளாக வாழ்வது உறுதி. ஆகவே ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம் இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும், நான் உம்முடைய மகனாக மகளாக வாழ செய்யும் என்று சொல்லி எங்களை இந்த நிமிஷம் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிஷத்தில் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் முன் நாங்கள் நிறுத்துவோம். என் குடும்பம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைகள் அவருடைய தொழில் வாய்ப்புகள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறது, எனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஏதோ ஒரு கடன் தொல்லையில் நான் சிக்கி தவிக்கிறேன், ஏதோ ஒரு நோயில் நான் சிக்கி தவிக்கிறேன். அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் வாழ்வதற்காக அல்ல, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நாங்கள். அவருடைய இரத்தம் எங்களை எப்பொழுது மாற்றியிருக்கிறது. ஆகவே அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து எங்களை ஆண்டவர் பாதத்தில் காணிக்கையாக சமர்ப்பித்து எங்களை குணமாக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், கழுவுங்க ஆண்டவரே, என் நோயை கழுவுங்க தகப்பனே, என் கடன் தொல்லையை கழுவி தூய்மையாக்குங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, என் சிரசை தொட்டு கழுவும். இயேசுவே, இயேசுவே,
தொட்டு கழுவும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் சொல்லுவோம் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் நன்றி இயேசுவே நீ தொட்டு கழுவுவதற்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே எங்களை சிரசை தொடுகின்ற அந்த நிமிஷத்திலே எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கும் நீர் இருக்கின்றீர் என்ற எண்ணத்தை எங்களுக்குள் ஊற்றும் தகப்பனே ஆண்டவரே நீ கைவிடாத தகப்பன் என்ற அந்த எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும் தகப்பனே எங்களுடைய அந்த மூளையில் உள்ள எல்லா விதமான அசுத்தங்களையும் நீக்கும் தகப்பனே ஆண்டவரே எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கும் ஆண்டவரே நீ வெற்றி பெற செய்வீர் நீர் எனக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீர் நான் இருக்கிற நிலை மாறும் என்பதை எனக்கு உணர செய்யும் தகப்பனே உணர செய்யும் ஆண்டவரே என்னை குணமாக்கும் தகப்பனே குணமாக்கும் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுங்க உம் இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே இயேசுவே என்னுடனை தொட்டு கழுவும் இயேசுவே என் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனை சிக்கல்களையும் இதோ இந்த நிமிஷம் உன் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே விசேஷ விதமாக இந்த ஆராதனையில் பல்வேறு இடங்களிலிருந்து பங்கு கொண்டிருக்கின்ற இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீ இடைப்படுவீராக தகப்பனே இந்த நிமிஷம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது அர்த்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீ செய்தரலும் புது வாழ்க்கை அனுபவத்துக்கூடாக அவர்கள் போகும்படி செய்தரலும் தகப்பனே இந்த குடும்பங்களில் உள்ள எல்லா விதமான அழுக்குகளும் நீங்குவதாக ஆண்டவரே சில நேரம் இந்த குடும்பத்திலே யாராவது ஒரு குடிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தால் அந்த குடியை அந்த அசுத்தத்தை அவர்கள் குடும்பத்திலிருந்து நீக்கும் தகப்பனே வேறு வேறு விதங்களிலே இந்த குடும்பங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருந்தால் அவற்றை நீக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு குடும்பத்திலே ஏதோ ஒரு நபர் திருமணத்துக்கு அப்பால் சென்று ஏதாவது ஒரு உறவில் தங்கள் குடும்பங்களையே நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களை தொட்டு குணமாக்கும் தகப்பனே தொடும் தகப்பனே இளம் வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவரையே மாற்றும் தகப்பனே உம் இரத்தம் இதோ இந்த நிமிஷம் எல்லா குடும்பங்கள் மீதும் தெளிக்கப்படுவதாக தகப்பனே தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே நன்றி இயேசுவை தொடுவதற்காக நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே எங்களை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே கழுவுங்க ஆண்டவரே உம் இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே இயேசுவே என் குடும்பத்தை தொட்டு கழுவும் இயேசுவே இயேசுவே என் கணவனை தொட்டு கழுவும் இயேசுவே இயேசுவே என் மனைவியை தொட்டு கழுவும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் சொல்லுவோம் எல்லோரும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் எங்களை ஒப்புக்கொடுத்து சொல்லுவோம் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே உம் இரத்தத்தால் கழுவும் தகப்பனே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுவப்படுபவர்களாக தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக உடைய இரத்தத்தின் அபிஷேகம் பண்ணும்
புது படைப்பாக நாங்கள் மாறி இழந்து போன ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தருள் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நீ செய்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன் இரத்தத்தால், உங்கள் குடும்பத்தை தன் இரத்தத்தால் கழுவியிருக்கிற அவர் தருகிற ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பரலோகப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்த அருளி நீ, அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்தை உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திருவுடல் திரு இரத்தவற்றின் மறைப்பொருளை வணங்கு. நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறும் என்று அடைகின்றோம். என்னென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. பக்தியாய் ஆராதனை
நித்திசையும் புரிவு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயா